ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருமணம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள். ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதல்ல பார்த்துடலாம். மிதுன ராசியில சுக்கிரன் ராகு, கர்க்கடக ராசியில சூரியன் புதன், தனுசு ராசியில வக்ர நிலைமையில் குரு மற்றும் சனி மற்றும் கேது, மீன ராசியில செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும், 13ஆம் தேதி புத பகவான் கர்க்கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், 17ஆம் தேதி சூரிய பகவான் கர்க்கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், 29ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கும், 31ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கர்க்கடக ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பலவிதமான நல்ல பலன்கள், அற்புதமான யோகமான அதிர்ஷ்டமான பலன்கள் வரப்போகுது. 12ஆம் தேதியே ராசிநாதன் செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு வருகை தர இருக்கிறார். இந்த மாதம் பஞ்சமாதிபதி சூரியன் ஆட்சியாக போறார். ஏற்கனவே பாக்யஸ்தானத்துல குரு பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் இருந்த இரட்டை மனநிலை மாறி ஒரே மனதா எல்லா காரியங்களிலும் நீங்கள் சாதனைகளை புரியக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்களுடைய பாக்யாதிபதி குரு பகவான் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால வரக்கூடிய காரியங்கள்ல இருந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கிவிடும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் உத்தியோகத்தில இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். 4ஆம் இடத்தை பஞ்சமாதிபதி சூரியன் அருள் ராசி பண்ணிட்டு இருக்க, 12ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பார். இப்ப 4ஆம் இடம்ங்கிறது வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள், தாயார் தாயுடைய உறவினர்கள் சம்பந்தமான விஷயங்கள், இதுலெல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கும். 7ஆம் இடத்தை ராசிநாதனே பார்க்க போறார், நேரடி 7ஆம் பறவையாக பார்க்க போறார். அதனால நிச்சயமா உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். பாக்யஸ்தானத்தை தனாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே பார்த்து அருள் செய்யும். வரவேண்டிய பணபாக்கியெல்லாம் வசூலாகும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்குங்க, எல்லா விதமான காரியங்களும் நல்லபடியா நடந்து முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரம் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால நிச்சயமா அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். தினசரி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது, சண்முக கவசம் பாராயணம் செய்வது, இதெல்லாம் உங்களுக்கான சிறந்த பரிகாரம். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 26, 27, அதிர்ஷ்டமான தினங்கள் 11 மற்றும் 12, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தா இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல பலன்களை பெறலாம். இன்னும் அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராசிநாதன் சுக்கிரன் இருந்தாலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறார். இப்ப பேசும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா பேசணும். நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல போக மற்றவங்க வேற மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம். 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய சுகாதிபதி சூரிய பகவான் மாற்றம் பெறுகிறார். அப்ப முற்பாதி கொஞ்சம் கடினமா இருக்கும் தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல. ஏன்னா சூரியன் பார்க்கும்போது நவகிரகங்களுடைய ராஜா சூரியன் பார்க்கும்போது தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பா உங்களுக்கு இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சின்ன
சின்ன குழப்பங்கள் வந்தாலும் உங்களுடைய சாமர்த்தியத்தால் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். எவ்வளவு கடினமான பொறுப்புகள் வந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பின் மூலமாக உன்னத நிலையை நீங்கள் அடைய முடியும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே தீரப்போறது. உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார். வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் ஏதாவது செலவு பண்ண வேண்டியது இருக்கும். புதிய நகைகள் வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவது, இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. முக்கியமாக குழந்தைகளுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்பவே சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். தினசரி மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். ஸ்ரீசுக்தம் தெரிந்தவர்கள் ஸ்ரீசுக்தம் சொல்லலாம். அது மாதிரி வீட்டிலேயே செந்தாமரை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வணங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பரிகாரம். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 28-29 அதிர்ஷ்டமான தினங்கள். 13-14 அதிர்ஷ்டமான எண்கள் 2-5-6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசியில பஞ்சமாதிபதி விரையாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரம் ராசியிலேயே அமைந்திருக்கிறது. ராசியை செவ்வாய் பார்க்கிறார், குரு பார்க்கிறார், சனி பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் இந்த மாதம் 13ஆம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ ஒரு ராசியினுடைய அதிபதி 1ஆம் இடத்தையோ 5ஆம் இடத்தையோ 9ஆம் இடத்தையோ பார்க்கும்போது தடைகள் அனைத்தையும் தகர்த்து சாதனைகளை புரிய முடியும். ராசியில சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய நடவடிக்கைகள் மற்றவர்களை கவர்வும், ஒரு கவர்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமா மற்றவர்களை கவர்ந்து காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். மதியுக திறமை ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கணும், அவசரத்துல முடிவெடுக்க கூடாது. இந்த மாதிரியான மதியுக திறமை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய எண்ணம் புத்தி செயல் இதுல நல்ல ஒரு மாற்றங்கள், நிச்சயமான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கிவிடும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். உடல் ஆரோக்கியத்துல திருப்தியான ஒரு நிலை. பொருளாதாரம் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறிவிடும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக அகலும். உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவினரிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். வரவேண்டிய பண பாக்கிகள், பிதுராஜித சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள், இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நல்ல மாதம். மெயினா இந்த மாதத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம், நிச்சயமான முன்னேற்றம் என்பது உங்களுக்கு இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். தினசரி சிவபுராணம் சொல்லி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 30, 31 அதிர்ஷ்டமான தினங்கள் 18, 19, 20 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வரப்போறது. ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ராசியில இருக்கக்கூடிய புத பகவான்
13ஆம் தேதியே மாறிடுறார் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு. 12ஆம் தேதியிலிருந்து 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்க்க போறார். 17ஆம் தேதி சூரியனுடைய மாற்றம். இப்படி எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தனவாக்கு குடும்பாதிபதி சூரியன் ஆட்சியாரர், தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சியாரர். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு நிச்சயமான முறையில் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திராத நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். எதிர்காலம் பற்றிய பயம் நிறைய பேருக்கு போயிடும். எதிர்காலத்தை பற்றி ஒரு பெரிய தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த குழப்ப நிலை எல்லாமே சரியாயிடும். சுழங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு புதிய மாற்றம், நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணுவதற்கான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. சுபகிரய செலவுகள் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான சூழல் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான மாதம். தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 5-6, அதிர்ஷ்டமான தினங்கள் 20-21, அதிர்ஷ்டமான எண்கள் 2-5-6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பாதி ஆட்சியாக அமர இருக்கிறார். தனவாக்கு குடும்பாதிபதி லாபாதிபதி புத பகவானுடைய சஞ்சாரமும் அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து அருளாசி செய்கிறார். ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வாழ்க்கையில வர்றதெல்லாம் ரொம்ப ஒரு 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 விதமான ஒரு யோகம் இருந்தால் தான் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும். ராசியில் ராசிநாதன் சூரியன் ஆட்சி, 5ஆம் இடத்தில் குரு ஆட்சி, 9ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி. இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இது. உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வந்து சேரப்போகிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். குழந்தைகளுடைய காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். லாபம் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். பலவிதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். திருமணமாகவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். புதிய விஷயங்கள், புதிய ஆரம்பம், புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகிரய செலவுகள் ஏற்படும். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது, பஞ்சாயதன பூஜை செய்வது இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். எப்பெல்லாம் முடியறதோ ஐந்தெழுத்து மந்திரத்தை, நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை எந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமான முறையில் ஏற்படும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 7-8-9, அதிர்ஷ்டமான தினங்கள் 22-23-24, அதிர்ஷ்டமான எண்கள் 1-3-9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்களே,
இந்த ஆகஸ்ட் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போறது, எது எதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும், எது எதுல கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாம பார்க்கலாம். முதல் விஷயம், கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப பலமா இருக்கு. நான்காம் இடத்துல குரு சனி கேதுவினுடைய சஞ்சாரம், பத்தாம் இடத்துல சுக்கரன் ராகுவினுடைய சஞ்சாரம், பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாயினுடைய சஞ்சாரம். இதுல பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை ராசிநாதன் புத பகவான் பார்க்கிறார். அதன் பிறகு விரயஸ்தானத்துக்கு போயிடுறார். பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியனும் அதே மாதிரிதான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார். அதன் பிறகு பதினேழாம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்துல ஆட்சி ஆயிடுறார். இந்த மாதத்தை பொறுத்தவரை நான்காம் இடம் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால வீடுமனை சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது புதிய வீடு வாங்கும் முயற்சியிலோ புதிய வீடு கட்டும் முயற்சியிலோ நீங்கள் ஈடுபடலாம். அதை சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். புதிய வேலைக்கு புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கெல்லாம் இந்த கிரக சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கும், புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள், உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். எட்டாம் இடத்துல செவ்வாய் போறதுனால வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது, தீ ஆயுதம் இது சம்பந்தமான இடங்களில் வேலை செய்யும் போது, முக்கியமாக அந்த வெல்டிங் பண்றவங்க இவங்கெல்லாம் இந்த கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம், ஒரு காய்ச்சல் தலைவலி மாத்திரை போட்டால் சரியான மாதிரி, ஜலதோஷம், இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம். முடிந்தவரை உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமா பேசணும். வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒன்னு சொல்ல மற்றவங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். முடிந்த வரை ரொம்ப பொறுமையா கவனமா நீங்கள் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நலம் பயக்கும். இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம தினங்கள் 10 மற்றும் 11, அதிர்ஷ்டமான தினங்கள் 25, 26, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துலாராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு பலவிதமான நன்மைகள், ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்துல உங்களுக்கு வரப்போறது. இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே பாக்யஸ்தானத்துல உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியை செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் நேரடி ஏழாம் பார்வையாக பார்க்கிறார். ஒரு ராசியினுடைய தனவாக்கு குடும்பாதிபதி ஏழாம் அதிபதி ராசியை பார்க்கும் போது குடும்பத்துல மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும். ஏழாம் இடத்த அதிபதி பார்க்கும் போது நெருங்கிய நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்குறைகள் இதெல்லாம் நீங்க பெறுவீர்கள். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்துல சூரியனுடைய சஞ்சாரம், பாக்யஸ்தானத்துல சுக்கரன் இருக்க வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் வசூலாகிறது. இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த இனம் புரியாத பயம், வீண் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு கூட்டணி, சூரியன் புதனுடைய கூட்டணி இந்த மாதம் உருவாகிறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க பெறுவீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உங்களுடைய கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் இந்த மாதம் உருவாகும். பூமி வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபத்தினை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய தொழில் புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினமும் நவக்கிரக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். கோளறு பதிகம் படிப்பது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 13, 16, 15, அதிர்ஷ்டமான தினங்கள் 28, 29,
அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் தேதி ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். உங்களுடைய ராசியை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். குடும்பத்தில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்கள் தீர்ந்து சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். குடும்பத்தாருடைய நல் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துக்கு ராசிநாதன் போறதுனால உடல் நிலையில இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்துல சூரியன் இந்த மாதம் தொடங்கும் போது, அதன் பிறகு தொழில் ஸ்தானத்துக்கு அதனுடைய அதிபதி சூரியன் வந்துடுற, புதனும் வந்துடுற, லாபம் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும். கடன்களை அடைப்பதற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கடன்களை அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க்கை துணை மூலமாக நடக்க வேண்டிய அனுகூலங்கள் அனைத்தும் நடந்து முடியும். குழந்தைகளுடைய விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மையும் உங்களால் குழந்தைகளுக்கு நன்மையும் நிச்சயமான முறையில ஏற்படும். புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள், அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாருக்காவது பணம் கொடுத்து உதவுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணும். எந்த ஒரு சூழலிலும் பணம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாதம். ராசிநாதனுடைய சஞ்சாரம் அடுத்து ஒரு 3 மாதத்திற்கு உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாரால் அனுகூலம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியங்கள் வந்து சேரும். தினமும் கந்தகுரு கவசம் சொல்லி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லலாம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 15, 16, அதிர்ஷ்டமான தினங்கள் 30, 31, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வசந்த காலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசியில ராசிநாதன் குரு பகவான் ஆட்சியாக மற்றும் சனி கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பஞ்சமாதிபதி செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக போறார். உங்களுடைய பாக்யாதிபதி சூரியனும் இந்த காலகட்டத்தில் ஆட்சியாக போறார். மிகப்பெரிய ஒரு ஏற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. மனதில் இருந்து வந்த வீண் கவலை பயம் ஆகியவை நீங்கிவிடும். குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான ஒரு முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். 7ஆம் இடத்துல களத்திர காரகன் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி அடையும். பாக்யஸ்தானத்துல 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கண்டிப்பாக பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். எந்த விஷயத்தை எப்படி செய்யலாம், எந்த மாதிரியான பணத்தை நம்ம எப்படி சேமிக்கலாம், எப்படி முதலீடு செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். உங்களுடைய ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். எவ்வளவு பெரிய பொறுப்புகள் வந்தாலும் அனைத்து விதமான பொறுப்புகளையும் நீங்கள் சரியான முறையில் கையாள்வீர்கள். கையாள முடியும், உங்களால் நிச்சயமா கையாள முடியும். அதே வேளையில் அனைவரையும் அனுசரித்து காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளவும் முடியும். எதிர்பார்த்த இடத்தில் உதவி கிடைக்க பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பறந்தோடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள்.
தினமும் சிவபூஜை செய்வது, முன்னோர்கள் வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கான சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 17, 18, அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 2, 3, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள், நீலம். மகர ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. ராசிநாதன் சனி பகவான் 12 இடத்தில் மறைந்திருக்கிறார். பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் 6 இடத்தில் மறைவு. பாக்யாதிபதி புத பகவான் 8 இடத்தில் மறைவு. இந்த மாதிரி இருந்தாலும் கூட அவர்களுடைய பாதசார சஞ்சாரம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது சிறிது கவனமும் நிதானமும் பொறுமையும் இருந்தால் காரிய வெற்றி நிச்சயம். முதல்ல யார் என்ன சொல்ல வராங்களோ அவங்கள தயவு செய்து நிதானமா பேச விடுங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரலாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிக மிக கவனத்துடன் நீங்கள் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களால முடிஞ்சதுனா மட்டும், உங்களால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியும்னா மட்டும் நீங்கள் வாக்கு கொடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சில பேருக்கு உடல் நல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா நீங்களாகவே மருந்து எடுக்கிறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. எந்த ஒரு சின்ன விஷயமானாலும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை செய்து அதன் பிறகு நீங்கள் மருந்து உட்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு சிறு விஷயமானாலும் சரி குடும்பத்தாருடன் ஆலோசனை செய்யுங்கள். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்படலாம். முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திராடன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை பாக்கியங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் சிறப்புகள் உண்டாகும். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 19, 20, 21, அதிர்ஷ்டமான தினங்கள் 4, 5, 6, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல புத பகவான் 13 தேதி வருகிறார். 17 தேதியிலிருந்து சூரிய பகவானும் 7 இடத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்த்து அருள் செய்கிறார்கள். தைரிய வீரியஸ்தானத்திற்கு செவ்வாயினுடைய மாற்றம் அமைந்திருக்கிறது. பாக்யாதிபதி சுக்கர பகவான் 5 இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய பஞ்சம குரு புண்ணிய ஸ்தானாதிபதி புத பகவான் ராசியை பார்க்கிறார். நிச்சயமா ஒரு நல்ல மாற்றங்கள், ஒரு மிகப்பெரிய நல்ல நிகழ்ச்சிகள்லாம் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல நிகழப்போகுது. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் அனைத்தும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. எடுத்து வைத்த காரியங்கள், எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும். பூமி வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து சேரும். பழைய வீட்டை புதுப்பிப்பது, புதிய வீடு வாங்குவது, பழைய வாகனத்தை புதுப்பிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமான முறையில் கைகூடும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் கை கொடுக்கும். ஏற்கனவே இருக்கிற தொழிலோடு சேர்த்து இன்னொரு புது தொழில் ஆரம்பிப்பதற்கும் கிரகங்களுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் அனுகூலமாக அமைந்திருக்கிறது. உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கிவிடும். அக்கம் பக்கத்தினிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறிவிடும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினமும் பைரவர் வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 22-23 அதிர்ஷ்டமான தினங்கள் 7 மற்றும் 8 அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய தனவாக குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. அதனுடைய அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து மாறி ஆட்சியாக போகிறார். தொழில் ஸ்தானத்துல ஏற்கனவே ஒரு நல்ல கூட்டணி ராசிநாதன் குருவுடன் சனி கேதுவனுடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. சுகஸ்தானத்துல சுக்கரன் ராகுவினுடைய சஞ்சாரம், இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. பரிபூர்ணமான நல்ல பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட போறது. அனைத்து விதமான மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சஞ்சல நிலையம் மாறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால வாக்கு வன்மை ஏற்படும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயர காண்பீர்கள். தாயார் தாய் வழி உறவினரிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய சுகஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால சுகம் அதிகரிக்கும். பண பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கும். 5ஆம் இடம் பலமா இருக்கிறதுனால குழந்தைகளுடைய விஷயங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். லாபம் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய உழைப்பின் மூலமாக உன்னத நிலையை நீங்கள் அடைய முடியும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கும். தினசரி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 24-25 அதிர்ஷ்டமான தினங்கள் 9 மற்றும் 10 அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.